இந்தியா சீனா அப்படி என்னதான் பிரச்சனை முதல்ல இருந்தே பார்ப்போம். 1949 சீனா சுதந்திரமான போது முதல் முதலில் அங்கீகரித்த நாடு இந்தியா தான். ஆனால் 1950 சீனா தீபெத்தை ஆக்கிரமித்த போது இந்தியா தலாய் லாமாவிற்கு தஞ்சம் அளித்த போது இரு நாடுகளுக்கிடையே பிரச்சனை ஆரம்பித்தது. அதுதான் எல்லை பிரச்சனையாக உருவெடுத்தது. 1962 சீனா இந்தியா மீது படையெடுத்த போது இந்தியாவில் காஷ்மீர் பகுதியில் உள்ள அக்ஷய் சிங் என்ற இடத்தை ஆக்கிரமித்தது. அது இப்போது வரை சீனாவிடமே உள்ளது. ஆனாலும் சீனாவிற்கும் இந்தியாவிற்குமான பொருளாதாரம் மிகப்பெரியது. கிட்டத்தட்ட 2 டிரில்லியன் US டாலர் கொண்டது. இந்தியர் அனைவரும் சீன பொருட்கள் இல்லாமல் வாழ முடியாத சூழ்நிலையில் உள்ளது. நான் ஆப்பிள் ஐஃபோன் வைத்திருக்கிறேன். அது அமெரிக்க ப்ராடக்ட் என்றாலும் அது உண்மையில் உற்பத்தியாகும் இடம் சீனாவிடமே உள்ளது. எனவே இந்தியாவில் அனைவரும் சீன பொருட்கள் இல்லாமல் வாழ முடியாது. இவ்வளவு ஏன்? இந்தியாவில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை கூட சீனாதான் உருவாக்கப்பட்டது. எனவே போய்காட் சீனா என்பது இயலாத காரியம். அது சரி, 2020 என்ன பிரச்சனை என்றால் இப்போதுதான் கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் மக்களை கொஞ்சி குவிக்கிறது. இது முதன் முதலில் சீனாவில் ஊகான் என்ற மீன் சந்தையில் இருந்துதான் பரவ ஆரம்பித்தது. அமெரிக்கா மற்றும் பல நாடுகளில் சீனா மீது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தீர்மானம் கொண்டு வர துடித்து கொண்டிருக்கிறது. அப்படி கொண்டு வரப்பட்டால் சீனா தனித்து விடப்படும் என்று சீனா பயப்படுகிறது. இதற்கும் இந்தியாவின் போருக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்ப்போம். தற்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பிரசிடெண்ட், இந்தியா சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் அவர் எடுக்கும் தீர்மானமே செல்லும். அதனால்தான் சீனா இந்தியா மீது தன் ஆயுத பலத்தை காட்டுகிறது. இந்தியா எந்த நாட்டின் உள் விவகாரத்திலையும் தலைமையும் கொள்கையும் பின்பற்றுகிறது. இப்போது அக்ஷய சீனாவில் 5000 போர் வீரர்களையும் நவீன ஆயுதங்களையும் குவித்துள்ளது. இந்தியாவும் 5000 வீரர்களை குவித்து அவ்வப்போது இரு நாட்டு வீரர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. இப்போது லடாக் பகுதியில் சீனா தன்னுடைய இடம் என்று கூறுகிறது. அதை சுற்றியுள்ள பகுதியிலும் தான் போர் பதச்சம் நீடிக்கிறது. அந்த பகுதியில் சீனா 1960களில் இருந்தே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிவிட்டு வருகிறது. இந்தியாவும் இதே தான் செய்து வருகிறது. சீனாவின் ஆக்கிரமிப்பிற்கு பொருள் ரீதியாக நஷ்டத்தை ஏற்படுத்த இந்தியர்கள் போய்காட் சீனா என்ற சீனா ஆப்ஸை டெலீட் செய்து வருகின்றனர். இதனால் சீனாவிற்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் சீனா இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாது. பொதுவாக இப்பிரச்சனை 2 நாட்டு உயர் அதிகாரி இடம் பேசி முடிவு செய்யப்படும். ஆனால் இந்த முறை அப்படியான முடிவு எடுக்க முடியாத வகையில் பிரச்சனை தீவிரம் அடைந்து வருகிறது. 134 கிலோமீட்டர் நீளம் உள்ள பகாஞ்சேரி ஏரி இமயமலை சுமார் 14,000 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த ஏரியில் 45 கிலோமீட்டர் இந்தியாவுக்கும் 90 கிலோமீட்டர் பரப்பளவு சீனாவிற்கும் சொந்தமானது. ஆனால் இந்த 2 எல்லையில் முடிவு தெளிவான இடம் வரையறுக்கவில்லை. அக்ஷய் சீனா லடாக் இதனிடையே அமைந்துள்ளது. இந்த பகுதியில் அமைந்த எல்லை கட்டுப்பாடு பொது சீனாவை இந்தியாவில் இருந்து பிரிக்கிறது. ஆனால் இந்த பகுதி என்பதால் அதை கைப்பற்ற நினைக்கிறார்கள். இந்த பகுதியில் தான் பாகிஸ்தான் இந்திய சீன எல்லை இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார்கள். 2017 இந்தியா சீனா எல்லையான டோக்லான் பிரச்சனை சுமார் 80 நாட்கள் மேல் நீடித்தது. டோக்லான் என்ற பகுதியில் சாலை அமைக்க சீனா முயற்சித்தது. அதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்தது தான் இந்த விவகாரம் தொடங்கியது.
உண்மையில் டோக்லான் விவகாரம் என்பது சீனாவிற்கும் பூட்டான் இடையிலான பிரச்சனை. ஆனால் இந்த பகுதி சிக்கிம் எல்லை அருகில் அமைந்துள்ளது. அங்கிருந்து சீனா செல்ல துயரம் குறைவுதான். ஆனால் இந்த இடத்திற்கு சீனா மற்றும் பூட்டான் ரெண்டுமே உரிமை கொண்டாடுகின்றன. பூட்டன் உரிமை பொருளை இந்தியா ஆதரிக்கிறது. இதற்கு காரணம் ஏன் என்றால் சீனா பதிலடி கொடுக்க வேண்டும். உயரமான இந்த இரண்டு இடம் இந்தியாவுக்கு கிடைக்கும் என்று இந்தியா நம்புகிறது. இரண்டு நாடும் எல்லை தகராறுகளால் ஒரு தீர்க்க ஒரு குழு அமைத்துள்ளது. இந்த குழுக்கள் இதுவரை 20 முறைகள் சந்தித்து பேசியுள்ளனர். இந்த குழு மூலம் எல்லைகள் நிர்ணயிக்கப்படும் வரை எல்லை பிரச்சனைகளில் எந்த சிக்கல் நடந்தாலும் இந்த குழு மூலம் தெரிவிக்கின்றனர்.